ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமிலேருந்து ஜோதி. ஸோ இது வந்து யூனிட் 6ல் இந்தியன் எக்கனாமிக்ஸில் என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதர் கண்டென்ட் நான் இங்கே கொடுத்துருக்கிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஓல்டு புக் பார்க்கலாம். ஓல்டு புக் பொறுத்த வரைக்கும் 6th ஒரு லெசன் படிச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு டேர்மில் ஒரே ஒரு லெசன். அடுத்ததாக 7th 3rd டேர்மில் ஒரே ஒரு லெசன் படிச்சுக்கோங்க, 8th 3rd டேர்மில் ஒரே ஒரு லெசன் படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஏன் நான் சொல்லிக்கேன்னா, மற்றதெல்லாம் வந்து சிலபஸ் படி இல்லாதனால. அடுத்ததாக 9th ரெண்டு லெசன்ஸ் இருக்கும், 10th வந்து ரெண்டு லெசன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே ஓவராலாக நீங்கள் ரீட் பண்ணி விட்டால் கூட போதும். ஸோ பேசிக்காக தான் இருக்கும், அதனால் நீங்கள் இந்த புக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்காதீங்க ஓல்டு புக்கில். நெக்ஸ்ட்டு ஓல்டு புக் பொறுத்த வரைக்கும், இது நான் சொல்லி முடிச்சிட்டேன் இல்லையா, +2 பொறுத்த வரைக்கும் 11th அண்ட் 12th லெசன் மட்டும், நிதி கொள்கை பணவியல் கொள்கைன்னு ரெண்டு லெசன் இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க +2 பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக +1 பொறுத்த வரைக்கும் ஓல்டு புக் +1 காட்டிடுறேன். ஓல்டு புக் +1 பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை, வறுமை மற்றும் வேலையின்மை, நாட்டு வருமானம், பொருளாதார திட்டமிடல், வேளாண்மை, தொழில்துறை, வங்கியியல், இதெல்லாம் வந்து 11th ஓல்டு புக்கில் இருக்கிற லெசன்ஸு. ஸோ இதெல்லாம் நீங்கள் லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது வந்து பேசிக்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறமா +1 +2 முக்கியமாக வந்து புக் பேக் படிச்சுக்கோங்க ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும். ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நியூ புக்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நியூ புக் பார்க்கலாம். இப்போ நியூ புக்கில் 6th 1st டைமில் வந்து ரெண்டு லெசன் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு லெசனுமே முக்கியம். அடுத்ததாக 2nd டைமில் ஒரே ஒரு லெசன் இருக்கும், அதை படிச்சுக்கோங்க. 3rd டைமில் இல்லை. அடுத்ததாக 9th வந்து நியூ புக்கில் 1st டைமில் 1st ரெண்டு லெசன், அதே மாதிரி 2nd டைமில் 1st லெசன், 3rd டைமில் வந்து ஒரு ரெண்டு லெசன் இருக்கும். இந்த ரெண்டு லெசனுமே முக்கியமானது 9th நியூ புக் 3rd டேர்மில். அடுத்ததாக 6th பார்த்துட்டோம் இல்லையா, 9th பார்த்துட்டோம். இப்போ 7th 1st டைமில் வந்து உற்பத்தின்னு ஒரே ஒரு லெசன் இருக்கும், அந்த லெசன் பார்த்துக்கோங்க. 7th 2nd டைமில் எக்கனாமிக்ஸ் கொடுக்கல, அதனால் 7th வரைக்கும் 7th நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு லெசன் தான் படிக்க வேண்டியிருக்கும், இந்த லெசன் தான் அது. அடுத்ததாக 8th அதே மாதிரி உங்களுக்கு 2nd டேர்ம் இல்லை, 1st டேர்மில் மட்டும் ஒரே ஒரு லெசன் இருக்கும், பணம் சேமிப்பு மற்றும் முதலீடுகள் அப்படின்னு இந்த லெசன் இருக்கும், இதை பார்த்துக்கோங்க. 7th நியூ புக்லேயும் ஒரு லெசன், 8th நியூ புக்லேயும் ஒரு லெசன் தான் நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். அடுத்ததாக 10th வால்யூம் 1 வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம், 2nd லெசன் வந்து உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம், இந்த ரெண்டு லெசனையும் பார்த்துக்கோங்க. இது 10th நியூ புக் வால்யூம் 1. அடுத்ததாக 10th நியூ புக் வால்யூம் 2 வந்து 3 லெசன்ஸ் இருக்கும், உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து, அரசாங்கமும் வரிகளும், தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள். இந்த 3 லெசனுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. இது வந்து 10th வால்யூம் 2 நியூ புக்கில் எக்கனாமிக்ஸு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து 11th நியூ புக்கில் ஒரு 5 லெசன்ஸ் இருக்கும், இந்திய பொருளாதாரம், இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும், இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள், ஊரக பொருளாதாரம், தமிழ்நாட்டு பொருளாதாரம். ஸோ இந்த 5 லெசனுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவே வந்து உங்களுக்கு 11th அண்ட் 12th இந்த ரெண்டு மட்டுமே உங்களுக்கு வந்து ஓவராலாக சிலபஸ் ஒரு 70% வந்து உங்களுக்கு கவர் ஆகும். அதனால் இந்த 5 லெசன்ஸ் படிச்சுக்கோங்க. இந்த 5 லெசன்ஸ்க்கு வீடியோ கூட நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இது வந்து 11th நியூ புக் எக்கனாமிக்ஸ். அடுத்ததாக 12th நியூ புக். இது 12th நியூ புக்கில் வந்து பேரியல் பொருளாதாரம், இந்த லெசன். அடுத்ததாக தேசிய வருவாய். தேசிய வருவாய் வந்து ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க, ஏன்னா தேசிய வருவாய் வந்து முன்னாடி போர்ஷனில் இருந்தது, இப்போ போர்ஷனில் இல்லை. ஸோ அதனால் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வேலைவாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடுகள், இந்த லெசன். அடுத்ததாக பணவியல் பொருளியல், வங்கியியல், பன்னாட்டு பொருளியல், நிதி பொருளியல். அடுத்ததாக பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல். ஸோ இது வந்து +2 நியூ புக்கில் எக்கனாமிக்கில் உள்ள லெசன்ஸு. இந்த லெசன் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ பார்த்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, ஓல்டு புக் எதையுமே இப்போதைக்கு நீங்கள் எடுக்காதீங்க. நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் +1 +2 கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ட் லெசன்ஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஏன்னா அதுவே உங்களுக்கு இந்த ரெண்டு, அதாவது +1 நியூ புக்கும் +2 நியூ புக்குமே வந்துட்டு உங்களுக்கு ஓவராலாக 70% கிட்ட எக்கனாமிக்ஸில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ளையாவது அட்லீஸ்ட் இந்த ரெண்டையும் முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் ஓரளவு நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் முடிச்சிட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு வெரி சிம்பிளாக தான் இருக்கும். 10th சரி, 9th சரி, உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். அந்த லெசன்ஸ்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணி விடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்லா எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும்
நியூ புக்லேயும் சரி ஓல்டு புக்லேயும் சரி எல்லா லெசன்ஸ்லேயும் புக் பேக் வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க, ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து எக்கனாமிக்ஸில் நீங்கள் படிக்க வேண்டிய லெசன்ஸ். நெக்ஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஐஎன்எம் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், அதுக்கும் அடுத்ததாக ஹிஸ்ட்ரிக்கும் உங்களுக்கு வந்து நான் வீடியோ போடுறேன், தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.